ஏடிஎம்கே வந்து இந்த நீட் பிரச்சனையில வந்து இரட்டை வேடம் போடுறாங்க. அது அம்மையார் காலத்திலேயே நீட் தேர்வு வரல. இவங்க சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை மாதிரி அம்மா வழியில் ஆட்சி அம்மா வழியில் ஆட்சின்னு சொல்றவங்க எதுக்காக நீட்டை வர விட்டாங்க? பிளான்டு கான்ஸ்பிரசி சார் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இவங்க ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது 10%, இவங்க சொல்றது 7.5. 7.5 யார் குறைச்சாங்க? என்ன எங்க இருந்து பிரச்சனை வந்தது? நீங்க 7.5% பத்தி விவாதம் கொண்டு வரும்போது பேசிட்டோம். ஆமா, என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? என்ன பண்ணலன்னு சொல்லுங்க. பண்ணக்கூடியது எல்லாமே இவங்க ஆட்சியை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த இருக்கக்கூடிய அந்த குறை மாசங்களுக்கு 6-7 மாசத்துக்காக மத்திய அரசுக்கு தலையாட்டி பொம்மையாக இவங்க இருக்கிறாங்க. ஒரு மாநில அரசு என்ன பண்ணணுமோ உங்களை விட அதிகமா நாங்க பண்ணிருக்கோம். எங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ செஞ்சிருக்கோம். எதையாவது குறை சொல்ல முடியுமா உங்களால? அடுத்து டபுள் கேம்ன்றீங்க. 7.5% வந்து என்ன? நீங்களும் தான வருஷமா அதையே சொல்லல? இல்ல சரவண சார், 7.5% நீங்களும் தான சட்டசபையில ஆதரவு தெரிவிச்சீங்க. பழைய கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா கவர்னர் என்ன பண்ணாரு? பஞ்சாயத்து பண்ணி ரெண்டு பேரும் சேர்த்து வச்சாரு. அதெல்லாம் செய்யறது ஈஸியா முடியுது. ஓவர் நைட்ல பண்ண முடியுது. 7.5% பத்தி பேசுறது தேவையில்லாத அரசியல். சரவணன் சார், உங்களுக்கு மாணவர்களுடைய படிப்பு முக்கியமா அரசியல் முக்கியமா? மத்திய அரசு பேசுங்க, உங்களுடைய நட்பு அரசு கிட்ட பேசுங்க, உங்களுடைய முதலாளி கிட்ட பேசுங்க. இப்போ 7.5% இடஒதுக்கீடு குறித்து நம்ம ஒரு கேள்வி எழுப்பி கட்டாயத்தை தள்ளப்பட்டிருக்கிறோம். தமிழக அரசும் தன்னுடைய பங்குக்கு அதை அறிவிச்சிட்டாங்க. ஆளுநருடைய முடிவு தான் இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அழுத்தம் கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது திமுக அதிமுக மீது நீட் விவகாரத்தில் வந்து குறை சொல்வது என்பது ஏற்புடையதா இருக்குமா இந்த நேரத்தில்? சார், அவங்க வந்து ஏடிஎம்கே வந்து இந்த நீட் பிரச்சனையில வந்து இரட்டை வேடம் போடுறாங்க. உண்மை விஷயம் அதுதான். ஏன்னா இவங்க அவங்க அம்மையார் காலத்திலேயே நீட் தேர்வு வரல. இவங்க சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை மாதிரி அம்மா வழியில் ஆட்சி அம்மா வழியில் ஆட்சின்னு சொல்றவங்க எதுக்காக நீட்டை வர விட்டாங்க கேட்டா, இங்க சட்டமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற்றாங்க, ஜனாதிபதி ஒப்புதலுக்கு போகுது, அந்த ஃபைலுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. 1.5 வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரி இவங்க வந்து, இது வந்து ஒரு பிளான்டு கான்ஸ்பிரசி சார் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இவங்க ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது 10%, இவங்க சொல்றது 7.5. அந்த கமிட்டி கொடுத்தது 10% ரெக்கமெண்ட் பண்ணது. 7.5 யார் குறைச்சாங்க? என்ன எங்க இருந்து பிரச்சனை வந்தது 7.5 குறைக்கிறதுக்கு? அதனால வந்து இவங்க பண்ணக்கூடியது எல்லாமே இவங்க ஆட்சியை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த இருக்கக்கூடிய அந்த குறை மாசங்களுக்கு 6-7 மாசத்துக்காக மத்திய அரசுக்கு தலையாட்டி பொம்மையாக இவங்க இருக்கிறாங்க. அதுதான் ஒப்புதல் கிடைக்கும் வரை அதை கலந்தாய்வு நடத்த போவதில்லைன்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் சொல்றாரு. சரவணன் சார், இப்படி நீங்க 7.5% பத்தி நீ விவாதம் கொண்டு வரும்போது பேசிட்டோம். ஆமா, என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? என்ன பண்ணலன்னு சொல்லுங்க. ஒரு மாநில அரசு என்ன பண்ணணுமோ உங்களை விட அதிகமா நாங்க பண்ணிருக்கோம். எங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ செஞ்சிருக்கோம். எதையாவது குறை சொல்ல முடியுமா உங்களால? மசோதாவுக்கு என்ன காரணம் சொல்லி திருப்பி அனுப்பிச்சாதான் அந்த காரணத்தோட திருப்பி அனுப்ப முடியும். உங்களுக்கு நல்லா தெரியும் சட்டம். ஆளும் கட்சின்றனால சட்டமன்றத்துல அடுத்து டபுள் கேம்ன்றீங்க. 7.5% வந்து என்ன? நீங்களும் தான 1 வருஷமா அதையே சொல்லல? இல்ல சரவண சார், 7.5% நீங்களும் தான சட்டசபையில ஆதரவு தெரிவிச்சீங்க. சரி, அந்த கமிட்டி அதுல இல்ல, கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன் 10%. கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன் 10%, நீங்க அது 7.5 நீங்க மத்திய அரசுல இருந்து வந்த பிரஷர்னால மாத்தி இருக்கீங்க. எந்த பிரஷர் இல்ல சார், நீங்க கற்பனையா எல்லாம் கதை சொல்லாதீங்க சார். சட்டசபையில நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்களா இல்லையா? இருக்க வேண்டிய ஆமாமா, கற்பனையே கிடையாது. இல்லையே, நாங்க அதை சொல்றோம், ஆதரவு தான் சொல்றோம். இப்பயும் சொல்றோம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சரி, அதுதான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க கொடுக்கணும்னு சொல்றத நாங்க ஆதரவு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்.
நீங்க வந்து கவர்னர் கிட்ட இருக்கிறது வந்து உங்களுக்கு என்ன ஒப்புதல் வரலைன்னு சொல்லி நீங்க அவர் இது பண்ணல அசன் தரலைன்னு இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் விஷயம். யார் கவர்னர் கிட்ட அழுத்த மாதிரி எல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு இந்த நேரத்துல கூட மாணவர்களுடைய கல்வியில அரசியல் பண்றீங்க பாருங்க. இதுல ஒட்டுமொத்தமா நிலைப்பாடு என்ன? நீட்ல இரண்டு கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன? முதல்கர் சொல்லி முடிச்சிட்டோம் சரவணன் சொல்லி முடிச்சிருங்க. இல்ல அதான் சொல்றேன், நீட்ன்றதே தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. அதுதான் இப்ப முக்கியமான விஷயமா இருக்கிறது. மனு எதிர்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். அது நீட்ல எவ்வளவு குளறுபடி பாருங்களே, எக்ஸாம் ரிசல்ட் அறிவிக்கிறதுல குளறுபடி. ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, ஈவன் சிவித் குமார் கூட வாங்கினார்னா கூட அவருக்கு வந்து ஒரு ட்ரைனிங் தேவைப்படுது. கோச்சிங் கிளாஸ் போக வேண்டியது இருக்கு, அதுக்கான செலவு, அதை ஒரு ஸ்பான்சர் பண்ண வேண்டியது இருக்கு, பணம் தேவைப்படுது. இப்ப இத்தனை விஷயங்கள் இருக்குது. அப்ப ரிசல்ட் வரும்பொழுது குளறுபடி. இன்னும் அதுல எக்ஸாம்பிள் ப்ராக்சி வேற, ஆளே போகாம வேற ஒருத்தர் வச்சு எழுதின மாதிரி. அதனால முக்கியமான இது வந்து, இது வந்து பணம் குறைக்கும் மெடிக்கல் அப்படின்றத தாண்டி இன்னைக்கு வந்து அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கும் பிரைவேட் காலேஜ்ல இன்னும் வந்து சீட்டு அதிகமான விலைக்கு விற்கப்பட்டு கூட தான் இருக்கின்றன. இந்த நீட் எந்த வகையிலும் நம்ம கிராமப்புற மாணவர்களுக்கோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ உதவிகரமாக இல்லை. சரி, முதல் கருத்தை எடுத்து திரும்பி விவாதிப்போம். சரி, இப்ப அதிமுக அரசுடைய நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? ஆளுநருடைய முடிவு எப்படி பாக்குறீங்க? இதுல உள்ள சட்ட சிக்கல்கள் சரி செய்யப்படுமா? ஆளுநருடைய முடிவு எப்படி இருக்கும்? மாணவர்களுடைய மனநிலைப்பு எப்படி இருக்கு? அப்படி பாக்குறீங்க? முத பாக்கல, பிஜேபி மேடம் சொன்ன மாதிரி அந்த 7.5% நாங்க வரவே இருக்கிறோம், ஆனா கவர்னர் முடிவு எடுக்க மாட்டாரு. வண்டி வரும் ஆனா வராது. இதுதான் இப்ப அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கிறது. மேடம் சொல்றாங்க, நாங்க அனுப்பிட்டோம், கவர்னர் முடிவு எடுக்கணும், அது வர்ற வரைக்கும் நாங்க வந்து எங்களோட கவுன்சிலிங் நடத்த மாட்டோம் அப்படின்ட்டு. இவங்க வந்து மத்திய அரசை ப்ரெஷர் பண்ணலாம், இன்னும் சட்ட ரீதியாக இவங்க நடவடிக்கை எடுத்து. ஏன்னா எவ்வளோ நாள் காத்திருப்பாங்க? இப்போ நடந்த சமீபத்தில் நடந்த இந்த பிஜி இது கூட பார்த்தீங்கன்னா பயங்கர இழுத்தடிப்புக்கு பிறகு இப்போ தான் அட்மிஷனை முடிச்சிருக்கிறாங்க. பல பேர் பல முறை கோர்ட்டுக்கு ஏறி இறங்கி ஏகப்பட்ட பிரச்சனைகள். இது பேசிக்கான இது நீட்டே தேவையில்லை. ஏற்கனவே ஒரு எக்ஸாம் ஒரு இது ஒரு சிலபஸ் படிக்கிறோம், அதுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. நம்ம படித்த பாடத்துலேருந்து மார்க் அதில் எடுக்கிறாங்க, ஒரு கோர்ஸுக்கு போகிறோம். இப்போ இன்றைக்கி கொரோனா பீரியடில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய டாக்டர்ஸு, கொரோனாவில் அதிகமான சேவை பண்ணிக்கு மக்கள் நல்லா பண்ணியிருக்குன்னு சொல்லக்கூடிய மத்திய மாநில அரசில் இப்போ இன்றைக்கி வந்து நீட்டு படிக்காத டாக்டர்ஸ் தான். இப்போ நாங்களாம் நீட்டு எழுதாமல் டாக்டராக இருந்து இன்றைக்கி கொரோனா சிகிச்சை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீட்டு எழுதின பேட்ச் இப்போ தான் வரப்போகுது. அப்போ வந்து நீட்டுன்றது கட்டாயம் கிடையாது. இவங்க சொல்கிறாங்க 2010 காங்கிரஸ் கொண்டு வந்தது, அந்த நேரம் திமுக கூட இருந்தீங்க. அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, எந்த ஸ்டேட் ஏத்துக்கிறதையோ அந்த ஸ்டேட்ல அது வராது. இதுதான் அதுல இருந்த சாராம்சம். அப்ப நீங்க அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு கொண்டு வர வச்சுட்டீங்க. நீட்டு தேவையில்லாத ஒரு பெரிய ஒரு விஷய விதையை உள்ள கொண்டு வந்துட்டு நீங்க ஈஸியா பழியை போட்டுட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் விஷயம் இது. அதனால கவர்னர் டிலே பண்றது, ஏன்னா இப்ப கவர்னர் நம்ம வந்து அவருடைய இதை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாது. ஆனா நம்ம பழைய கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா கவர்னர் என்ன பண்ணாரு, பஞ்சாயத்து பண்ணி ரெண்டு பேரும் சேர்த்து வச்சாரு. அதெல்லாம் செய்யறது ஈஸியா முடியுது, சிக்க ஓவர் நைட் பண்ண முடியுது. இப்போ 7.5% பத்தி பேசுறீங்க சார், தேவையில்லாத அரசியல். சரவணன் சார், உங்களுக்கு மாணவர்களுடைய படிப்பு முக்கியமா, அரசியல் முக்கியமா? அரசியல் முக்கியமா? இப்ப எங்க கட்சியுடைய பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப முக்கியமா? அதுதான் சொல்றாங்க, படிப்புக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கலைன்றதை சொல்றோம். இப்ப அது நீங்க ஆளுநரை சேர்த்து வச்சிருக்கீங்க, ஆளுநரை விமர்சனம் பண்ண மாட்டேன்றீங்க, உடனடியாக ஆளுநரை விமர்சனம் பண்றீங்க. அதுதான் சொன்னேன், உங்களுக்கு எல்லாத்துலயும் ஒரு அரசியல் தேவை சார். மாணவர்களுடைய படிப்புல கூட ஒரு அரசியல் தேவை. இப்ப ஆக்கப்பூர்வமா சொல்லுங்களேன், என்ன போராட்டம், என்ன வழி சொல்லுங்களேன். உடனடியாக ஆளுநர் கிட்ட ஒப்புதல், இல்ல இல்ல, உடனடியாக ஆளுநர் கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு ஒரு வழி இருந்தா சொல்லுங்க. கடந்த கால நீங்க கொடுங்க, அழுத்தம் கொடுங்க. நீங்க தானே ஆளுங்க கட்சி, யோசிங்க. அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணுமா உங்களுக்கு? நீங்க தானே சொன்னீங்க சட்ட ரீதியா நடவடிக்கை எப்படி எடுக்கலாம் பாருங்க. நீங்க என்ன வழி இருக்கோ அத்தனை வழிகளை எடுத்துட்டோம். மத்திய அரசு தெரிஞ்சே வந்து நீங்க நடிக்க கூடாது இருக்கு. மத்திய அரசு இருக்கு இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு தான் நட்பா மத்திய அரசு இருக்கு இல்லையா? உங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்குல்ல உங்க மாதிரி அரசு. நீங்க கேக்கலாம், மத்தியில மத்திய அரசுக்கு பயந்துகிட்டு நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மத்திய அரசுக்கு யார் பயந்ததுன்னு. நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மத்திய அரசுக்கு யார் பயந்தாங்கன்னு தெரியும். யார் பயந்தாங்க? மத்திய அரசுக்கு தலையாட்டம் பொம்மையாக ஒரு அடிமை அரசாக நீங்க இருக்கீங்க. எல்லாருக்கும் தெரியும்
உண்மையிலே வரவேற்கிறோம். அத துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க மாநில அரசு, நீங்க மத்திய அரசு பேசுங்க, உங்களுடைய நட்பு அரசு கிட்ட பேசுங்க, உங்களுடைய முதலாளி கிட்ட பேசுங்க. அதிமுக முதல்வர் வேட்பாளர் ஒருத்தரே, ஆனா கூட்டணி வரும்போது தலைப்புக்குள்ள வருவோம் சரி. டாக்டர் சரவணன், நீட்டு நாங்கள் எதிர்த்து தான் இருக்கோம், எங்களால் என்ன செய்ய முடியுமோ அது எல்லா விஷயத்தையும் செஞ்சுருக்கோம், போதுமான பயிற்சி கொடுக்குறோம், எல்லாமே பண்ணுறோம், அப்படி இருந்துமே வந்து ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லப்படுகிறது. குறிப்பாக அதிமுக தரப்பும் அதை தான் சொல்கிறாங்க. இப்போ ஆளுடைய ஒப்புதல் ஒரு புறம் இருக்குது. இதை தாண்டி வந்து நீதிபதி வந்து கூட கிருபாகரன் வந்து ஒரு கண் கலங்கியிருக்கிறார் இந்த விஷயத்தில் அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டு கூட சொல்லியிருந்தார். இது முத முதல்ல போட்ட விதையே திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆணித்தனமா அதிமுக தரப்புல சொல்லப்படுகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்துல கொண்டு வரும்பொழுது இருக்கக்கூடிய கொடுத்த அந்த அலவன்ஸே அதுதானே, எந்த ஸ்டேட் விரும்பலையும் அங்க வராது, அதுதான் அதுல இருந்த சாராம்சம். அதனால அவங்க சும்மா ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர, இப்ப இன்னைக்கு கல்வியாளர் மாறன் சார் சொன்னது எல்லாமே ரொம்ப ஆப்ட். ஏன்னா நம்மளுக்காக இருக்குது வேற வேற சிலபஸ், ஏ காமன் எக்ஸாம் இந்தியா பூரா, அந்தந்த ஸ்டேட்ல படிக்கிறவன் அங்க இருக்க சிலபஸ்க்கு ஏத்த மாதிரி அவனை வந்து தேர்வு பண்ணி அவன் காலேஜ்ல படிச்சுட்டு போக வேண்டியதானே. எப்படி ஜிஎஸ்டி நிதி தொகுப்பு வந்து மத்திய அரசு வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் ஈக்குவலா பிரிச்சு தரலையோ, பாரபட்சம் காமிக்கதோ, அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழல்ல நம்மளுடைய வளத்தை இங்க இன்னொரு ஸ்டேட்ல இருந்து ஒருத்தர் வந்து இங்க படிச்சுட்டு அவர் ஸ்டேட்டுக்கு போயிருவாரு, நம்ம மாணவருக்கு கிராமப்புற மாணவருக்கு நகர்ப்புற ஏழை மாணவருக்கு அந்த வாய்ப்பு ஒரு எட்டா கனியாகவே போய்விடும். அதுதான் வந்து இது வந்து ஒரு இட் இஸ் அ சோசியல் ஈவல், நீட் இஸ் அ சோசியல் ஈவல். அதனால வந்து நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதுக்கு இந்த அரசு வந்து இருக்கக்கூடிய இந்த குறைந்த காலத்தில் ஏதாவது செய்ய முடியுமானா, அவங்களால முடியாது, முயற்சி பண்ணட்டும். 2021 அது எப்படி நடத்துறதுன்னு எங்களுடைய தலைவர் வந்து நடத்தி காமிப்பார். இந்த நீட்டு 2021 திமுகவால முடியும்னு சொல்றீங்களா? நீட் தேர்வுல இருந்து விலக்கு கொடுத்துட முடியும்னு சொல்றீங்களா? நிச்சயமாக அது சாத்தியமா? நிச்சயமாக சட்ட ரீதியான போராட்டங்கள் இருக்கு, அதான் காரியங்களும் ஏற்கனவே எங்க தலைவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு. இல்ல, சாத்தியம் இருக்குது. அந்த மாதிரி தரக்கூடிய ஒரு ஆளுமை வேணும்ல, ஒரு அழுத்தம் தரக்கூடிய ஆளுமை வேண்டும். ஐயா முத்தம்ல இருக்கிற கலைஞர் ஐயா இருந்தாங்க, அடுத்து அம்மையார் அவர்கள் இருந்தாங்க, அந்த அழுத்தம் தரக்கூடிய ஆளுமை இப்ப உள்ள இந்த அரசுக்கு இல்லை. அதனால 2021 அது உறுதியாக நடக்கும். அது இது வந்து அதனால திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய நல்ல திட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி காலங்களில் வந்த திட்டங்களாகத்தான் இருக்க முடியும். ஆமா, இந்த நல்ல திட்டங்களை சார், ஆளுமை ஆட்சி காலங்களில் எதையாவது சொல்லி மக்களை வந்து ஏமாற்றுவதற்காக செஞ்சிருக்கலாம். சரி, மத்திய அரசை வலியுறுத்துங்க, நீங்க உங்களுக்கு முடியல, கவர்னர் கேட்டு வாங்குங்க, உங்க சொந்த சொல்லுங்களேன் முடியவே முடியாதுன்னு சொல்லி இருந்தா இன்னைக்கு விவாதமே நாங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்க மாட்டோம். அதுக்கான காரணம் நீங்க தான். அது வேண்டாம்,
சரி டாக்டர் சரவணு பேசி முடிச்சிட்டோம் பேசு சொல்லுங்க இல்ல இல்ல மத்திய அரசு மொத்த இந்தியாவுக்காக பண்ண பொழுது அந்த ஸ்டேட்டுக்கு வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லிரல கலைஞர் ஐயா கொண்டு வரல உங்கள் அம்மையாரு கொண்டு வரல பாராட்டலாம் உங்களால அதை முடியல அவ்வளவுதான் சரி அவங்க சொல்றதுக்கு தலையாட்டிட்டு ஏதோ இரட்டை வேட போட்டுக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க சரி பேசு விஷயம் சரி இல்ல இதுதான் விஷயம் கிராமப்புற மாணவர்களுக்கும் நகர்ப்புறத்தை சார்ந்த ஏழை மாணவர்களுக்கும் எட்டா கனியாக விட்ட அந்த மருத்துவத்தை அந்த நீட் தேர்வை மத்திய அரசு வந்து திரும்ப பெற வேண்டும் எங்க தலைவர் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதனால இல்லாத உனக்கு கொண்டு வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு அந்த பிரச்சனைக்கு நீ அதுக்கேற்ற மாதிரி நீ இது பண்ணுன்னு சொல்லி மத்திய அரசு சொல்றதுன்றது தமிழகத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய இடர்பாடு மத்திய அரசு அதை புரிஞ்சு அதை வந்து அவங்க நிச்சயம் கைவிட வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன்